ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் விகி ஆன்லைன் மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினம்தோறும் பல்வேறு பயன்கள் தரக்கூடிய பதிவுகளை நமது சேனலில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று சிவன் அருள் கிடைக்கும் திண்டுக்கல் மாவட்ட சித்தர் மலை பற்றியதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டத்தில் எஸ் மேட்டுப்பட்டி என்ற கிராமம் அமைந்திருக்கு வைகை ஆற்றோடைய கரையில் இயற்கை எழிலோடு அமைந்த இந்த கிராமம்தான் சித்தர் மலை இருக்கு சதுரகிரியை போலதான் இந்த மலையிலும் முன்காலத்தில் சித்தர்கள் பலர் தவம் செய்து வந்ததாகவும் தற்பொழுதும் அருபமாக அவர்கள் இங்கு உழவுவதாகவும் பக்தர்கள் நம்பிக்கையும் தெரிவித்திருக்காங்க இந்த கிராமம் முன் சித்தர்கள் நத்தம் என்று அழைக்கப்பட்டு வந்திருக்கு இங்கு கிடைத்த கல்வெட்டுக்கள் மூலமாகவும் இதை நம்மளால் அறியவும் முடியுது சுமார் இரண்டாயிரத்தி நூறு அடி உயரத்தில் அடர்ந்த வனமும் அதிக பாறைகளும் கொண்டு கரடு முரடான மலையாக சித்தர் மலை காணப்படுது மலையின் தென்பொருத்தில் இரண்டாம் நூற்றாண்டில் சமணர்கள் தங்கி இருந்த குகைகள் படுகைகள் தீர்த்தகரர்கள் தங்கி இருந்ததற்கான சான்றுகளும் பல வரலாற்று தொன்மைகளும் இங்கு கிடைத்திருக்கு இவற்ற தொல்லியல் துறை பாதுகாத்தும் வராங்க மதுரையை சுற்றிலும் உள்ள ஏழு மலைகள்ல சமணர்கள் வாழ்ந்ததாகவும் வரலாற்று சான்றுகள் கிடைத்திருக்கு அவற்றுடைய இரண்டு மலைகள்ல மட்டும்தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் காணப்படுது அவற்றுள்ள ஒன்று இந்த சித்தர் மலை மற்றொன்று மதுரை அழகர் கோவிலுக்கு அருகில் உள்ள கிடாரிப்பட்டி மலைதான் சதுரகிரி மலையைப் போல இங்கும் பல சித்தர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அதற்கு சான்றாக இந்த மலைக்கும் வைகை ஆற்றுக்கும் வடக்கே இன்றும் சித்தர்கள் நத்தம் என்று ஊர் இருப்பதை நாம் சொல்லலாம் இந்த மலை மீது பதினைந்தாம் நூற்றாண்டில் கண்டப்பட்ட பழமையான சிவாலயம் ஒன்று இருக்குது இங்குள்ள இறைவனின் திருநாமம் சித்தர் மகாலிங்கம் என்பதாகுமா இந்த கோவிலானது மலையுடைய வடக்கு புறத்தில் அமைந்திருக்கு மேற்கு நோக்கி பாலிக்கும் சிவலிங்கத்தில் இந்த சித்தர் மலை சிவாலயம் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய வனத்துறை தொல்லியல் துறை மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை ஆகியோரின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த மலைக்கோவிலுக்கு ஆடி அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல ஏராளமான பக்தர்கள் மலை ஏறி சென்று சித்தர் மகாலிங்கம் சுவாமிய தரிசனம் செய்து வராங்க முன்பெல்லாம் இந்த மலையில ஏறுவது மிகவும் சிரமத்திற்குரிய காரியமாகவே இருந்திருக்கு இதனால அடிவாரத்துல இருந்து சிவன் கோவில்ல படிக்கட்டுகள் அமைக்க முடிவும் செய்யப்பட்டாங்க அதன்படிதான் சிவனடியார்கள் மற்றும் பக்தர்களின் துரித நடவடிக்கை காரணமாக சுமார் ஆயிரத்தி இருநூறு படிக்கட்டுகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு சித்தர் மகாலிங்கம் கோவிலின் எதிர் திசையில ஒரு பாறையில் லிங்கத்துடைய வடிவம் ஓவியம் பாறையிலேயே வரையப்பட்டு இருந்திருக்கு மேலும் மூலிகைத்தன்மை கொண்ட வற்றாத சுனை ஒன்றும் இந்த மலைக்கோவில் அருகே இருக்கு கோவிலோடைய பின்புறத்தில் அமைந்துள்ள இந்த சுனைக்கு மேலே உள்ள கர்த்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது வழக்கமாகவே இருந்திருக்கு இந்த ஆலயம்தான் இத்திருமலையை சுற்றி அமைந்துள்ள அனைத்து கிராம மக்களுக்கும் வழிபடும் திருக்கோவிலாகவே விளங்குகிறதுனே சொல்லலாம் இந்த பழமையான திருத்தலம் மேற்கு நோக்கி அமைந்திருப்பதும் மூலவருடைய ஆவுடை வலதுபுறம் அமைந்து அருள் பாலிப்பதும் சித்தர்கள் அருபமாக வழிபடுவதும் இதன் கூடுதல் சிறப்பம்சமாகும் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வரும் வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்